வணக்கம் மக்களே, குளு குளு கிளைமேட்டுக்கு சுட சுட ஏதாச்சும் சாப்பிடணும் போல இருக்கா? யோசனையை விடுங்க, பெப்பர் சிக்கன் ஃப்ரை செஞ்சு சாப்பிடுங்க. செய்யறது எப்படின்னு நாங்கள் சொல்கிறோம், சமைச்சு சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்க. அரை கிலோ சிக்கன் எடுத்துட்டு அதில் 2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1/3 டீஸ்பூன் உப்பு போட்டு மிக்ஸ் பண்ணிட்டு, 2 டீஸ்பூன் எலுமிச்சை சாறு சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கணும். இதை ஒரு பக்கம் வச்சிடலாம். அடுத்து மசாலா பொருட்கள் அரைக்க தேவையானது மிளகு, உலர்ந்த சிவப்பு மிளகாய், கொத்தமல்லி விதைகள், சீரகம், கிராம்பு, லவங்கப்பட்டை. ஒரு மிக்ஸி ஜாரில் 1/2 டீஸ்பூன் மிளகு, உலர்ந்த சிவப்பு மிளகாய் 1, 1/2 டீஸ்பூன் கொத்தமல்லி விதை, 1 டீஸ்பூன் சீரகம், 2 கிராம்பு, 1/2 இன்ச் லவங்கப்பட்டை சேர்த்து தூளாக அரைச்சிக்கணும். அடுத்து ஒரு பாத்திரத்தில் 2 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி 10 கருவேப்பிள்ளை, நறுக்கிய வெங்காயம் 1 சேர்த்து வதக்கணும். வெங்காயம் பொன்னிறமானதும் அரைச்ச மசாலா தூளை இதில் சேர்த்துக்கணும். தொடர்ந்து வதக்கிட்டு சிக்கனையும் அதில் சேர்த்துக்கணும். இப்போ குறைஞ்ச தீயில 5 நிமிஷத்துக்கு வறுக்கணும். வறுத்த பிறகு 1/2 கப் தண்ணி சேர்த்து குறைந்த தீயில் மூடி போட்டு கொதிக்க விடணும். நல்லா கொதிக்க ஆரம்பிச்சதும் மூடியை திறந்து அதில் இருக்க தண்ணி ஆவியாகிற வரைக்கும் சமைக்கணும். அடுத்து 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள் போட்டு நல்லா கலக்கணும். கடைசியாக 1/2 கப் கொத்தமல்லி இலை போட்டு மசாலா முழுவதும் சிக்கனில் கோட் ஆகிற வரைக்கும் சமைச்சு இறக்கிடலாம். அவ்வளோதாங்க, பெப்பர் சிக்கன் ஃப்ரை ரெடி. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா குக்டு தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணுங்க.